வெல்கம். நான் உங்கள் பிஎம் கணேஷ் பாபு பேசுகிறேன். இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட ஆப்ரேஷன் ஜாவாங்கிற படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லரை பற்றி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திரைப்படத்தை வந்து கதை எழுதி டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு தருண் மூர்த்தி. அதோடு இல்லாமல் ப்ரொடக்ஷன் வந்து வி சினிமாஸ் இன்டர்நேஷ்னல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு இசையமைப்பு வந்து ஜேக்ஸ் பிஜய் பண்ணியிருக்கிறாரு. சினிமா ஃபோட்டோகிராஃப் வந்து ஃபாய் சதீக் என்கிறவர் பண்ணியிருக்கிறாப்புல. அதோடு இல்லாமல் இந்த திரைப்படத்தில் வந்து வினயன், ஷைன் தாமஸ், சாக்கோ, பாலு வர்கீஸ், லக்மேன், மேத்யூ தாமஸ், மமிதா பிஜு, இர்ஷாத் அலி மற்றும் பல நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து இந்த கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி வந்து தப்பு நடக்கிறது, அதோடு இல்லாமல் வந்து பிக்பாக்கெட் அடிக்கிறது, அதோடு இல்லாமல் வந்து சின்ன சின்ன தவறுகள் பேங்க்கில் வந்து என்ன சொல்கிறதுன்னா, நம்ம பணம் திடீர்னு நமக்கே தெரியாமல் யாராவது வந்து வித்ட்ரா பண்ணுறது, இது சம்மந்தப்பட்ட ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படமாக வந்து இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்கிறத வந்து நல்லாவே இந்த ட்ரெய்லரில் தெரியுது. அதோடு இல்லாமல் ஒரு பக்கம் பிக்பாக்கெட் அடிக்கிறவங்க, ஒரு பக்கம் வந்து பேங்க்ல நம்ம அக்கௌண்ட்ல வந்து நமக்கே தெரியாம வந்து நம்ம கிட்ட ஓடிபி வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணக்கூடாது. ஒரு சில நேரங்களில் யதார்த்தமா இருக்கிற மக்கள் வந்து ஷேர் பண்றதுனால அவங்க அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை வந்து தெஃப்ட் பண்றது வந்து இந்த திரைப்படத்துல ரொம்ப செமையா எடுத்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து முழுக்க முழுக்க உண்மை சம்பவத்தை வந்து மையமா வச்சு இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறதா வந்து நினைக்கிறேன். அதோட இல்லாம இந்த திரைப்படம் வந்து என்ன சொல்றதுன்னா, இந்த படத்துல வந்து காமிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இன்னைக்கு வந்து ஊர்ல வந்து அப்பட்டமா நடக்கிறத வந்து அப்படியே படம் பிடிச்சு காமிச்சிருக்கிறாங்க. அதோட இல்லாமல் இந்த திரைப்படத்தை வந்து பார்க்கும்பொழுது என்னன்னா, இந்த மாதிரி எல்லாம் தவறுகள் வந்து ஜென்ரலா நடக்குதுங்கிறத வந்து பொதுமக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வை வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற மோட்டிவோட இந்த திரைப்படம் எடுத்திருக்கிறத வந்து இந்த ப்ரொடக்ஷன் தரப்புல சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே இந்த திரைப்படம் என்ன சொல்றதுன்னா, தமிழ்நாடு பார்டர்லையும் சரி கேரளாவிலையும் நடக்கக்கூடிய இந்த மாதிரி கிரைம் சீன்ஸ் வந்து, அதோட இல்லாமல் அந்த தெஃப்ட் பண்ணுறது கார்டு மூலியமாக வந்து அடுத்தவங்க அக்கௌண்ட்ல வந்து தெரியாமல் பணத்தை வந்து ஆட்டைய போடுறது, அதோட இல்லாமல் வந்து பிக்பாக்கெட் அடிக்கிறது, இதை வச்சு வந்து பேஸ் பண்ணி ஸ்டோரி வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு சஸ்பென்ஸ் கலந்த த்ரில் படமாக வந்து இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறாரு. உண்மையிலே இந்த படம் வந்து ஒரு ட்ரெய்லர் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. இதில் ஒரு பியூட்டிஃபுல் என்னன்னா, அதாவது வந்து ஹீரோவோட வந்து ரெண்டாவது மூணாவது ஹீரோ வந்து நடிக்கிறவங்க, அதாவது வந்து சின்ன சின்ன நடிகர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடித்து வந்து இந்த திரைப்படம் வந்து வெளியே வர்றதா வந்து நான் வந்து பார்க்குறேன். அதாவது மலையாளத்தில் வந்து மம்முட்டி, மோகன்லால், துல்கர் சல்மான், அதோட குஞ்சுகா போபன், அதோட இல்லாமல் வந்து நிறைய வந்து முன்னணி நடிகர்கள் வந்து அவங்கெல்லாம் நடிக்காமல் அவங்க கூட வந்து சின்ன சின்ன கேரக்டரில் வந்த நடிகர்கள் தான் இந்த படத்தில் வந்து மெயின் கேரக்டராக வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்கிறது கூடுதல் சிறப்பம்சம்னு சொல்லலாம். உண்மையிலே இந்த திரைப்படம் வந்து ரொம்ப செமையாக இருக்குது. அதோடய ட்ரெய்லரு, இந்த படம் வந்து இந்த மாதம் 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதோடு இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து நிச்சயமாக மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக இருக்குங்கிறதுல வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்பவே தெரியுது. இன்னொரு தடவை நான் சொல்கிறேன், என்னென்னா நம்ம அக்கௌண்ட்லேயே நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, தெரியாமல் வந்து இன்னொருத்த வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணத்தை கொள்ளையடிக்கிறது, சில நேரங்களில் வந்து நமக்கே தெரியாமல் வந்து ட்ராவல் பண்ணுறப்போ நம்மகிட்ட வந்து பிக்பாக்கெட் அடிக்கிறது, ஒரு சில நேரங்களில் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்கிற மக்கள் வந்து நம்ம ஏமாத்துறது, இந்த மாதிரி சீன்ஸ் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ரொம்ப அப்பட்டமாக எடுத்துருக்கிறது வந்து நல்லாவே தெரியுது. உண்மையிலேயே வந்து இந்த திரைப்படம் வந்து எல்லா மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக நிச்சயம் வந்து இந்த ட்ரெய்லரெலாம் பார்க்க முடிஞ்சது. இந்த ட்ரெய்லரை பார்க்காதவங்க தயவு செஞ்சு இந்த ட்ரெய்லரை பாருங்கள். இந்த படம் வந்த பிறகு மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த திரைப்படம் பாருங்கள். ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதாவது வந்து கிரைம் இன்வெஸ்டிகேஷன், அதாவது அதோடு இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்திலேயே வந்து இந்த டிஜிட்டல் இந்தியாவில் வந்து என்ன சொல்கிறதுன்னா, நம்ம 1000 முறை வந்து பேங்கில் வந்து சொல்கிறாங்க நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஓடிபி நம்பர் வந்து சிவிபி நம்பர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணக்கூடாதுன்னு. அதேமாரி யதார்த்தமான மக்கள் வந்து ஒரு சில நேரங்களில் அதிக பணம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து அவங்கள வந்து டெம்ப்ட் பண்ணி அதில் அவங்க அக்கௌண்ட்டில் வந்து கொள்ளையடிக்கிறது, அதாவது வந்து பிக்பாக்கெட் அடிக்கிறது, அதோட இல்லாமல் வந்து ஒரு சில அவங்க வந்து நல்லவங்களாக நடித்து ஏமாத்துறது வந்து முழுக்க முழுக்க எடுத்துருக்கிறது வந்து கூடுதல் சிறப்பம்சம் இந்த திரைப்படத்தில். அதாவது வந்து மக்கள் வந்து உண்மையிலே வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எப்படிலாம் ஏமாறுறாங்கங்கிறத வந்து ரொம்ப அப்பட்டமாக காமிச்சிருக்கிறாங்க. இந்த ட்ரெய்லரை பார்க்குறவங்க தயவு செஞ்சு இந்த ட்ரெய்லர் பாருங்கள். இந்த படம் வந்தானா மிஸ் பண்ணாமல் இந்த படம் கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். பப்ளிக்கை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தக்கூடிய படமாக எனக்கு தோணுது. நிச்சயமாக எனக்கு பிடிச்சிருக்கு, எல்லாருக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதெல்லாம் ஆளை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்டர்தில்